டெல்லியில் காரின் பேனட்டில் நபர் ஒருவர் தொங்கியபடி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு காரை இயக்கிச் சென்றதன் வீடியோ வெளியாகியுள்ளது. டெல்லியில் நிஜாமுதீன் தர்கா வழியாக சென்று கொண்டிருந்த காரின் பேனட்டில் நபர் ஒருவர் தொங்கியபடி பயணிப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போக்குவரத்து போலீசார் காரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது தன்னுடைய வாகனத்தை இடித்ததால் அதை தட்டி கேட்ட போது ஓட்டுநர் காரை இயக்கி தப்பிக்க முயன்றதால் பேனட்டில் தொற்றிக்கொண்டு பயணித்ததாக தெரிவித்துள்ளார். இதனிடையே அந்த கார் பீகாரைச் சேர்ந்த MP சந்தன் சிங்குக்கு சொந்தமானது எனவும் அந்த காரை அவருடைய ஓட்டுநர் ஓட்டி வந்ததும் தெரிய வந்தது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 4,282 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,49,49,671 உயர்ந்துள்ளது. கொரோனாவில் இருந்து இதுவரை மொத்தம் 4,43,70,878 பேர் மீண்டுள்ளனர். இதனிடையே கொரோனா பாதிப்புக்கு தற்போது சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை 47,246 உயர்ந்துள்ளது.